ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி கிரேட் டாக்டர் டிராமாவோட 22வது எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க டிராமாக்குள்ள போகலாம். டிராமாவோட ஓபனிங்லயே அந்த யுவானை சேர்ந்த ஸ்பையே நைசா யாருக்கும் தெரியாம பேலஸ்குள்ள போயிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் சின்சியரா ஏதோ மெடிசன் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் கரெக்டா ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறான். அவனை பாக்குற ஹீரோயின் பம்பிடுறான், நம்ம ஹீரோயினோட நல்ல நேரம், அந்த ரூம்ல தான் நம்ம ஸ்பீடும் இருக்கான். சோ உடனே ஸ்பீடு விசில் அடிச்சு அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணி அவங்க கூட சண்டை போடுறான். பட் நம்ம ஸ்பீடுனால அவனை தாக்க பிடிக்க முடியல. அதுக்குள்ளேயும் 4-5 சோல்ஜர்ஸும் அங்க வந்துடுறாங்க. இருந்தாலும் அவன் ஒவ்வொருத்தரையா அழகா பினிஷ் பண்ணிட்டே வரான். இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடு ஹீரோயின அங்கிருந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். வந்த பயபுள்ள ஹீரோயினை தூக்கி போவான்னு பார்த்தா ஹீரோயின் ஆபரேஷன் பண்றதுக்கு வச்சிருந்த அந்த எக்யூப்மெண்ட்டை பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம கிங்க பார்க்க குயின் வராங்க. அப்ப நம்ம கிங் இருந்துட்டு உன்னைய கிட்னாப் பண்ணிட்டு போய் இப்ப நம்ம குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு காரணமானவனதான் நான் பார்க்க போறேன். நிறைய டைம் அவனை கொல்லணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணணும்னு நான் நினைப்பேன். பட் என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் வந்து நம்ம கேப்டனுக்கு கூட புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம குயின் இருந்துட்டு எனக்கு புரியுது, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோடயே சொல்றாங்க. அப்ப நம்ம கிங் எடுத்துட்டு நான் திரும்பி வரக்கு கொஞ்ச நாள் கூட ஆகலாம் அப்படிங்கிற சொல்லும்போது எவ்வளவு நாள் ஆனாலும் நான் உனக்காக இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றாங்க நம்ம குயின். அதுக்கப்புறம் கோர்ட் லேடி சாய் தான் ஹீரோயினை மீட் பண்ண வராங்க. அங்க ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இதை பாக்குற சாய்க்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் சாயை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடறா கதறி கதறி. இன்னும் அவங்க என்னடா ஆச்சு அப்படின்னு பக்கத்துல ஸ்பீடு கிட்ட கேட்டான். அந்த கேப் போட்டவன் இவங்களை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். பட் ஆக்சுவலா ஹீரோயின் அதுக்காக அழுகல, இவங்க சண்டா போடும்போது பவுல் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். சோ இப்பதான் சாயை கூப்பிட்டு வந்து காட்டுறான். அதுதான் ஆக்சுவலா ஹீரோயினுக்கான ஆன்டிடோட். இப்ப அதுவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஸ்பீட் வந்துட்டு அவன் இதெல்லாம் எடுக்கவே வரல, இங்க பாருங்க அவங்களோட டூல்ஸ் ஆட்டை போட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோ இன்னும் காண்டாயிடுறான். டே எங்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனடா, அதுக்கு இருக்கிற ஆன்டிடோட போட்டு தள்ளன அப்படிங்கிற மாதிரி. அந்த சமயத்துல சாய் வந்து ஹீரோட ஸ்வாட்ல எப்பவுமே ஒரு துணியை சுத்தி வச்சிருப்பாருல, அவளோட பழைய லவ் ஞாபகார்த்தமா அந்த கிளாத்தை பார்த்துறாங்க. இதை பாக்குற ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இது அந்த துணி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோ எப்படி ஃபீல் பண்ணாரு, அதுல இருந்து வெளியே வரக்கு எத்தனை நாள் டைம் ஆச்சு அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. சாய்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏமா இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது என் கையில இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் ஆன்டிடோடு தான், இப்ப அதுவும் இல்லாம போச்சு. சோ ஒண்ணு, நான் எங்க உலகத்துக்கு போனாதான் ஏதாவது பண்ணி பொழைக்க முடியும், இங்க இருந்தா கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகிறான். அதுக்கு நம்ம சாய் வந்துட்டு நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத, ஹீரோட்ட டைரக்டாவே பேசு, அவனை பத்தி அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது ஹீரோயை சேர்ந்து ஹெவனுக்கு கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் யுவான்ல இருந்து வந்த அபிஷியல் அங்கிள் கிங் ஆக்குறதுக்காக யுவான்ல இருந்து கொடுக்கப்பட்ட லெட்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்கறாரு. பட் நம்ம வில்ல அதை தொடரக்குள்ளயும் நான் சில கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆல்ரெடி நம்ம அங்கிள் வேற குசி மூட்ல இருக்காரா, சரி பரவாயில்ல கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கிங் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, நான் யுவான் கூட கோரியாவை ஜாயிண்ட் அடிச்சிருவேன். சரி ஓகேப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, யுவான்ல இருந்து கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு அவனை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கான். சரி மூணாவது என்ன பண்ணுவேன்னு கேட்டா, கிச்சாலுக்கு நான் நிறைய ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவர் என்னத்தை போய் பேசுறது, லெட்டரை வந்து கிச்சால்ட்ட கொடுத்துட்றாரு. கிச்சாலும் போய் அங்கிள்கிட்ட கொடுத்துட்றான். அப்ப நம்ம வில்ல இருந்துட்டு என்னப்பா அங்கிள் சொன்ன பதில் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்ட உடனே, ஆமா வேற வழியும் இல்லை, சோ இதை வந்து யுவான் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு கிளம்ப பார்க்கும் போது நம்ம வில்ல, நீங்களும் கோரியாவை சேர்ந்தவங்க கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. ஆமாப்பா அதெல்லாம் ரொம்ப பழைய கதை, நானும் ரொம்ப வருஷமா கோரியா வந்து அவங்க இழந்ததெல்லாம் திருப்பி எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் உங்களை மாதிரி ஆளுகளா இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இப்பத்துக்கு என் மனசை நானே மாத்திக்கிட்டேன், அதிகபட்ச கண்ட்ரியோட நேம் மட்டும்தானா மாறும். சரி விடுங்க பாத்துக்கலாம், இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் நான் கலந்துக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே கிங்கும் உடால்ஜி டீம் கூட மீட்டிங்க்கு வருகிறார். அங்க ஆல்ரெடி வில்ல அங்கிள் எல்லாருமே வெயிட்டிங்ல தான் இருக்கானுங்க. வந்தவுடனே நம்ம கிங் அங்கிளை பார்த்து, நீ குயினை கிட்னாப் பண்ண விஷயத்தை ஒத்துக்கிட்டு ஒழுங்கா இந்த நாட்டை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அங்கிள் நக்கலா சிரிக்கிறான். நான் திருப்பி சொல்றேன், கடைசியா ஒரு டைம் உனக்கு மன்னிப்பு கொடுக்கறேன், இந்த நாட்டை விட்டு வெளியே போயிரு, அதே சமயத்துல ராயல் ஃபேமிலில இருந்து உன் பேரையும் நான் ரிமூவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கிங் ஆகிற ஆசையும் மறந்துரு, நம்ம பிரச்சனைக்காக சாதாரண மக்கள் ரத்தம் சிந்தறத நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அங்கிள் வில்லனை பார்த்து ஆர்டர் கொடுத்த உடனே வில்ல அந்த லெட்டரை எடுத்து நீட்டுறான். இதுதான் யுவான்ல இருந்து வந்த லெட்டர். சோ இன்னையில இருந்து அங்கிள் தான் இங்க கிங்கு.
இதை நீங்க மதிக்கல அப்படின்னா யுவானுக்கு துரோகி ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது கிச்சாலோட பிரைவேட் சோல்ஜர்ஸும் அங்க வந்துடுறாங்க. நமக்கு இங்க இருந்துட்டு ஓகே நீ ரத்த சிந்தனும் தான் எதிர்பார்க்கிற, பேலஸ்ல நம்மளோட ராயல் அபிஷியல்ஸ் எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்கலாம் யார் கிங்கா இருக்கணும் அவங்க சப்போர்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நடுவுல நம்ம வில்ல பூந்து அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல ராஜா, நான் இங்கேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த மாதிரி யுவான்ல இருந்து வந்த லெட்டரை நீங்க மதிக்கல, உங்களோட பதவியை வந்து இந்த கிங்குக்கு கொடுக்கலங்கிற காரணத்தை சொல்லியே என்னால உங்களுக்கு கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம அங்கிள் நக்கலா சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. உடனே கிங் கத்து கத்துன்னு கத்துறான், நான் உங்ககிட்ட பேசி முடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்க பேசுறதெல்லாம் அவங்க கேட்கற நிலைமையிலேயே இல்ல அப்படின்னு சொல்லும் போது கிச்சாலோட சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண வராங்க. சோ நம்ம ஆளுகளும் அவங்களை போட்டு தள்ளிட்டு கிங் அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. வெளியே நின்று இருக்கிற உடால்ச்சி சோல்ஜர்ஸ்க்கும் இது தெரிஞ்சிருது. விசில் அடிச்சு எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிட்டு அவனில தாக்க வர அத்தனை வில்லனோட பிரைவேட் சோல்ஜர்ஸ் போட்டு தள்ளறானுங்க. அதே சமயத்துல ராயல் கார்டோட கமாண்டர் அவர் டீம் கிட்ட சொல்றாரு, ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்ப வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்னு கேட்டா, வாயை மூடி நான் சொல்றத மட்டும் கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு எல்லாத்தையும். கிங்கோட சர்வன்ட் வந்து கிங்குக்கு சப்போர்ட் பண்ற ராயல் ரீட்டைன சத்தனை பேத்துக்கிட்டையும் அங்க சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு, கிங்கு கூட சப்போர்ட்டுக்கு உடால்ச்சி டீம் சேர்ந்த கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்கறவனுக்கு ஷாக் ஆயிடுறானுங்க. அப்ப கரெக்ட் அங்க வர குயின் அவர் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு மெசேஜ் கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க ராயல் கார்டை கண்ட்ரோல் பண்ணலாம், அதுவும் இல்லாம இந்த சீல் உங்க கண்ட்ரோல்லயே இருக்கட்டும், அவர் வர வரைக்கும் என்னையதான் பொறுப்புல இருக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற டீச்சர் லீ வந்து அப்போ எங்களையுமே வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு குயின் கிட்ட பதில் இல்லை. நம்ம கிங்க கூப்பிட்டு வர வழியில நிறைய பேர் அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட சோல்ஜர்ஸும் போட்டு போலா போலான்னு புழக்கும் போது நம்ம கிங் வந்து ஆப்போசிட் வழியில போறாரு. அப்ப நம்ம ஹீரோ கூப்பிட்டு இப்படி போனாதான் வெளியே போக முடியும், நீங்க ஆப்போசிட்டா போறீங்கன்னு சொல்லும் போது நம்ம கிங் அதை கேட்கிற மாதிரி இல்ல, நான் இப்பத்துக்கு இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க கொடுத்த மெசேஜ் இந்நேரம் நம்ம ரீட்டைனர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருக்கோம், கண்டிப்பா அவங்க ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் ராயல் கார்ட்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்ம கிங் கேட்கிற மாதிரி இல்லை. அதே சமயத்துல நம்ம குயின் கிட்ட அங்க இருக்க ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னா, நம்ம வேணா ரெண்டு மூணு பேர் அனுப்பி செக் பண்ணி பாக்கலாம் அங்க என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுல டீச்சர் லீயோட அசிஸ்டன்ட் கடுப்பாயிட்டு, ஏன்னா கிங் டேஞ்சர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ போய் செக் பண்ற ஆள் அனுப்புறேன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப டீச்சர் லீ வந்து, இப்ப நம்ம அந்த இடத்த அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம யுவனையே அட்டாக் பண்ற மாதிரி, அப்ப நம்ம வாருக்கு ரெடியா இருக்கும் அப்படிங்கறத மீனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப கரெக்டா ஒரு லெட்டரை கொண்டு வந்து சோல்ஜர் கொடுக்கறாரு. சோ அதை படிக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இது யுவான்ல இருந்து வந்த லெட்டர், இந்த மாதிரி அங்கிள கிங்க அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கற எல்லாம் சரியான ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த ஆள் இருந்துட்டு இங்க பாரு, நம்ம சப்போர்ட் பண்றது எப்பவும் நம்ம கிங்க மட்டும்தான், இவனுக்கு லெட்டர்ல சொல்லியிருக்கிறது யுவானுக்கு சப்போர்ட் பண்ற ஆளு செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும் போது அதுல இருக்க மத்தவங்க எல்லாம் இப்ப நம்ம ஆளை அனுப்புனோம்னா இவங்களுக்கு எல்லாம் நம்ம எதிரிகளா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம குயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம தகச்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க பாவம். அதே சமயத்துல இங்க இருக்க ராயல் கார்ட்ஸ் எல்லாம் எப்படி அட்டாக் பண்ணு பிளான் போட்டே இருக்காங்க, பட் அதோட கமாண்டர் மட்டும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கான். அப்ப ஒருத்த வந்து அங்க அட்டாக் கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிங் எப்படி இருக்காரு அப்படின்னு கேக்குறான். தெரியல அப்படின்னு சொன்னோம் பழையபடி அந்த ஷிவரிங் ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல ஹீரோ அட்டாக் பண்ண நிறைய பேர் வரும்போது கமாண்டர் தான் உள்ள வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு என்னடா ஆச்சு நம்ம கேப்டனுக்கு திரும்பி பார்க்கும் போதுதான் அவர் தெரியுது, ஹீரோனால கத்திய கையில குடிக்க முடியல, கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ லெப்ட் ஹேண்ட்ல கத்தி எடுத்துட்டு போறாரு, அதையே அந்த கமாண்டர் நோட் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம கிங்க மீட் பண்ற ஹீரோ 900 ராயல் கார்ட்ஸ் இந்த பில்டிங் வந்து சரவுண்ட் பண்ணுவாங்க, பட் இன்னுமா நீங்க வந்து அந்த ரீட்டைனர்ஸ்ல நம்பிட்டு இருக்கீங்க, உங்க சீலை யூஸ் பண்ணி ஆர்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம கிங் இருந்துட்டு அவங்க மைண்ட் வைஸ் வீக்கா தான் இருக்காங்க, அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் நம்ம ஹீரோக்கு இன்னும் அந்த ஷிவரிங் இருக்கிறதுனால ரொம்ப டைம் நம்ம கிட்ட இல்ல, அப்புறம் என்னால உங்களுக்கு காப்பாற்ற முடியாம கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப நம்ம ஹீரோயின வந்து பார்த்தா ஆன்டிடோட் போச்சே அப்படிங்கிற வருத்தத்திலேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல ஹீரோட ட்ரெஸ் ஒன்னு இருக்கு, அதை எடுக்கும் போது ஹீரோயின் வந்து ஹீரோக்காக ஒரு பில்ஸ் பாக்ஸ் கொடுத்துருப்பா, அது கீழே விழுகுது. அதுக்குள்ள அவர் ஹீரோயின் ஆகும்போ ஃபிளவர் கூட வச்சிருப்பாரு. சோ அதை எடுத்து பார்த்துட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட கேக்குறா, அங்க பிரச்சனை மோசமா போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஸ்பீடு வாயை வச்சு சும்மா இல்லாம நம்ம கேப்டன் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப பக்கத்துல இன்னொரு சோல்ஜர்ஸ் வந்து, இல்ல ராயல் கார்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அங்க நிறைய பேர் இருக்காங்களாம இவங்களை டிஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
அப்ப ஹீரோயின் நிறைய ரத்தம் சிந்த வேண்டியது இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது திருப்பியும் அந்த ஸ்பீடு தயப்புள்ள கேப்டன் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சொல்லிடுறான். இதுல கடுப்பான பக்கத்துக்கு சோல்ஜரே அவனை அடிக்க வந்துடா, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டுறா அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்துல நம்ம தவளவாய ஜெயில இருக்கிற வெள்ள மண்டையனையும் சாமையும் வெளியே எடுக்கிறான். அதோட மட்டும் இல்லாம லெட்டர் அங்கிள் கிட்ட ரிசீவ் ஆயிருச்சே, நீ ராயல் கார்ட கொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லி ஸ்வாட கையில கொடுத்துறான். இங்க வந்து பார்த்தா இந்த மீட்டிங் முடியற மாதிரியே இல்ல. டீச்சர் லீயோட அசிஸ்டன்ட் வந்துட்டு யார் யாரெல்லாம் கிங்குக்கு சப்போர்ட் பண்றீங்க இந்த சைடு வந்து நில்லுங்கடா, சப்போர்ட் பண்ணாதவங்க அந்த சைடு போங்கன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஒருத்தன் அதிகமானவங்க சப்போர்ட் பண்றாங்க இருக்கா போருக்கெல்லாம் போக முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே அவங்களுக்குள்ள திருப்பியும் வாய் தகராறு வந்துருது. இத குயின்னால கேட்கவே முடியல. நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு டஜன் கணக்குல சோல்ஜர்ஸ் வதவதன் வரானுங்க. நம்ம ஹீரோனால சுத்தமா முடியாது, ஆனா இருந்தாலும் நம்ம பயபுல பேக் அடிக்காம நின்னு விளையாடுறாரு. என்னதான் இதுதான் ஒரு உண்மையான கேப்டனுக்கு அழகு. சோ அவனையிலே பம்பிடுறானு ஒரு கட்டத்துல நம்ம அங்கிளுக்கு வேற பதட்டம் தாங்க முடியல. கிச்சால் கிட்ட போய் ஏன்டா இன்னும் வெயிட் பண்ணிருக்க, வாடா பேலஸுக்கு போய் பதவி ஏத்துக்கலாம், சீட்டு காலியா தானே கிடக்குது அப்படின்னு புலம்புறான். அதுக்கு கிச்சால் தந்துட்டு தம்பி நிறைய ராயல் சோல்ஜர்ஸ் நம்ம வீட்டை சுத்தி போட்டிருக்கானுங்க, நீ வெளியே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அங்கிள், நான் தான் இப்ப கிங்கு, ராயல் கார்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ற கமாண்ட் கீழதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கடுப்பான நம்ம கிச்சாலு அப்படியாப்பா வெளியே போய் ராயல் கார்ட்ஸ் கிட்ட வேணா நீ பேசிப்பாரு, உனக்கு உயிரோடு விடுறானுங்களா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்ககிட்ட பதிலே இல்ல. அப்ப என்னதான்டா பண்றது அப்படின்னு கேட்டா ஒண்ணும் பண்ண முடியாது, ஆல்ரெடி இருக்கிற கிங்கை நம்ம கொன்னுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அங்க வர தவளவாய நம்மளோட சோல்ஜர்ஸ் 500 பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அது மட்டும் இல்லாம பக்கத்து கண்ட்ரில நம்ம ஹெல்ப் கேட்டோம்ல அவங்க 700 பேர் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். சரி எப்படா வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு வில்லன் கேட்கும்போது நம்ம சோல்ஜர்ஸ் 1 hour வந்துருவாங்க, பட் மத்தவங்களா வரக்கு நைட் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அப்ப அங்கிளை பார்த்து நம்ம வில்ல இருந்துட்டு இப்ப புரியுதா நான் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சோ நம்ம அங்கிள்னாலையும் எந்த பதிலும் சொல்ல முடியல. நம்ம கிங்க ஃபுல் சேஃபா ரூம்குள்ள உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு, இவனுக்கு கமாண்ட் கொடுப்பானுங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் வந்து பார்த்தா இவனுக்கு மீட்டிங் முடியற மாதிரியே தெரியல, கையமையா கையமையா கத்திக்கிட்டே கிடக்குறானுங்க. அப்ப டீச்சர் லீ இருந்துட்டு குயினை நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் குயின் அதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல, உங்க முடிவை மட்டும் சொல்லுங்க, உங்களை நம்பி இருக்கிற கிங்க வந்து நீங்க கைவிட போறீங்க அப்படிதானே, உங்க யாருனாலையும் தைரியமா எந்த முடிவும் எடுக்க முடியறது இல்ல, ஆனா இன்னும் கிங் உங்க மேல நம்பிக்கை வச்சு அங்க உட்காந்துட்டு இருக்காரு அந்த வீட்டை விட்டு வெளியே வராம. உங்களால கிங்க தைரியமா காப்பாத்துறக்க முடிவு எடுக்க முடியல, தைரியமா கிங்க விடவும் முடியல, சோ என்னதான் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி குயின் கத்துறாங்க. அதே சமயத்துல ராயல் கார்ட்ஸ் கிட்ட ஒரு சோல்ஜர் டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுக்கறான். அதை பார்த்த உடனேயே கமாண்டர் இருந்துட்டு டே ஆபரேஷனுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்கடா, எல்லாம் ரெடி ஆகுங்கடா, கிங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுக்கறான். அப்போ கரெக்டா நம்ம வில்லன் கிட்ட தவளவாய ஓடி வந்து ராயல் கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த போடுறான். பட் நம்ம வில்லன் டே அவனுக்கு வருவானுங்க, நம்மளை சரௌண்ட் பண்ணி மட்டும்தான் நிப்பானுங்க, அட்டாக் பண்ண மாட்டானுங்க, அந்த அளவுக்கு எல்லாம் இவனுக்கு தைரியம் கிடையாது ஆர்டர் கொடுக்கறதுக்கு. நம்மளை அட்டாக் பண்ணா யுவானோட கான்ஸ்டிடியூஷன் அவன் ஃபேஸ் பண்ணி ஆகணும்டா, சோ போய் செக் பண்ணி பாரு, ஜஸ்ட் சரௌண்ட் தான் பண்ணி நிப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்லன் நக்கலாக பேசிட்டு இருக்கான். பட் இதை கேட்கற அங்கிளுக்கு டவுட் வந்துருது, அவன் குடு குடு நோடுறா என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு. அப்ப தவளவாய நம்ம வில்லன் கிட்ட வந்து உங்க ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த சமயத்துல நீங்க யார்ட்டையும் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கான். வெளியே போன அங்கிள் அந்த ராயல் கார்ட்ஸ் கண்ணா பின்னான்னு வரத பார்த்தோம்னு குடு குடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். சோ உள்ள போன ராயல் கார்ட்ஸ் எல்லாமே கிச்சாலோட பிரைவேட் சோல்ஜர்ல இருந்து எவன்லாம் கண்ணு சிக்கிறான அத்தனை பேத்தையும் பிளாக் பண்றானுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா நிறைய பேர் செத்து கிடக்கிறாங்க. அப்பவே அங்க கமாண்டருக்கு தெரிஞ்சது நம்ம ஹீரோ பண்ண வேலைன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஹீரோ அங்கதான் நின்றுருக்காரு. சோ ஹீரோ கிட்ட வந்த கமாண்டர் கிங் எப்படி இருக்காருன்னு கேட்கும்போது சேஃபா தான் இருக்காரு, நீங்க அங்கிள் அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையாடான்னு கேட்கும்போது நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே கிங் கேட்டாருனா நான் அங்கிளை தேடி போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா ராயல் கார்ட்ஸும் வேற கிங் இருக்கிற ரூமுக்கு வந்துடுறானுங்க. இவங்களை பார்த்தோன்னே கிங்குக்கு வேற சந்தோஷம். சோ எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நல்லா பக்காவான பிளான் நம்ம கிங்கோட ஆக்சுவலா. சோ எங்கடா கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிங் கேக்குறாரு. அதே சமயத்துல நம்ம அங்கிளை காட்டினா பைபிள பரபரப்பா எங்கயோ போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஸ்பை இருக்கான் பாத்தீங்களா யுவன் வந்தவன், அவன் நடுவுல வந்து வர ராயல் கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அங்கிளை சேஃபா கூப்பிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரிட்டர்ன் பேலஸுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை பாக்குற ஹீரோனுக்கு வேற சந்தோஷம் தாங்க முடியல, ஹீரோயினை விட ஸ்பீடுக்கு தான் சந்தோஷமா இருக்கு ஹீரோவை பார்க்கும் போது. சோ ஹீரோ ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு வந்தவனுக்கு அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆன அளவு கிடையாது, அதனால பிரச்சனை சுமூகமா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ ஹக் பண்ணி ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருக்கா. அதே சமயத்துல நம்ம கிங்கையும் குயினையும் தான் காட்டுறாங்க.
கிங் என்ன சொல்றாருன்னா, அங்கிள் மட்டும் கடைசி வரைக்கும் யார் கையிலுமே சிக்காம தப்பிச்சிட்டான், அவன் மட்டும் சிக்கி இருந்தானா, அவனை கொல்றதுக்கு நல்ல ரீசன் இன்னைக்கு இருந்திருக்கு, ஏன்னா அவன் கிங்கியே கொல்ல ட்ரை பண்ணிருக்கான், சோ இதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா, யுவான்ல இருந்து வந்த அபிஷியல் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பவே இந்த நாட்டை விட்டு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட அங்கிளுக்கே கடுப்பாயிருது. நான் தானே கிங்கு, நீங்க தானே லெட்டர் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, கரெக்ட் தான்ப்பா, இப்பத்துக்கு உன்னால அவங்க கிட்ட சண்டை போட முடியாது, நீ வெளியே போனீங்கன்னு முடிச்சு தள்ளிடுவாங்க, சோ உனக்கு நல்ல ஆப்ஷன் தானே இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம அங்கிளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அதே சமயத்துல அவரு ஹீரோயின் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா அந்த ஆபரேஷன் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ், அதை எல்லாத்தையுமே பக்கத்துல அசிஸ்டன்ட் கொடுத்து இதை அந்த மெட்டல் உருக்குவானுகளை அவனுகிட்ட சொல்லி மொத்தமா உருக்கிரு, அவன் கம்ப்ளீட்டா உருக்குற வரைக்கும் பக்கத்துல நின்னு பாத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ வேற வழி இல்லாம அங்கிருந்து வர அங்கிள் நேரா போய் வில்லனை மீட் பண்ணி, ஹாட்டாவோட பொருள் எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடே வில்லனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பட் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்திலேயே உயிரோடு இருக்க கூடாது நான் திரும்பி வரும்போது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவையும் கிங்கையும் தான் சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட இன்னொரு பொருளையும் பார்த்தேன், ஹெவன்ல இருந்து வந்த பொருள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம வில்லனோட கண்ணில் பல்ப் எரியுது. அவன் எதை பத்தி சொல்லிட்டு இருக்கானா, ஒரு கண்டெய்னர்ல இருந்து நம்ம ஹீரோயின் பேப்பர் எடுத்து படிச்சிருப்பால லாஸ்ட் டைம், அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம வில்லன் வந்துட்டு உனக்கு அதில் நம்பிக்கை இல்லையேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கும் போது அங்கிள் இருந்துட்டு, எனக்கு நம்பிக்கை இல்லை பட் ஹெவன் ஒன்னு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹீரோயினால ஃபியூச்சரை ப்ரெடிக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே வில்லனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப நம்ம அங்கிள் வாயை வச்சது சும்மா இல்லாம, நீ வச்சிருந்த பொருள்ல அதாவது டைரியில இருந்து லாஸ்ட் சில பக்கத்தை நான் எரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வில்லனுக்கு கோபம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம கிங்கு ஒரு சைடு ராயல் சோல்ஜர்ஸையும் இன்னொரு சைடு உடால்ச்சி சோல்ஜர்ஸையும் உட்கார வச்சு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு துரோகம் செஞ்சதுக்காக யுவான் ஃபேமிலியை சேர்ந்தவங்களையே நம்ம பனிஷ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வில்லனை மார்க் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல மூளை முடுக்கு இண்டி இடுக்கு எங்க வேணா தேடுங்க, ஆனா அங்கிளை புடிச்சு கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆர்டரும் கொடுத்துறாரு. அப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, ஹீரோயின் கிளம்புறதுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு கேட்கும்போது 14 நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, அங்கிளை மட்டும் கொண்டு வந்து விட்டுட்டு நீ இதுக்கு அப்புறம் ஹீரோயின் கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ஒன்னும் புரியல, அவகிட்ட இருந்த ஆன்டிடோட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், சோ நீ அவ கூட ஆறுதலா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆயிடுறா, ஏன்னா இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அப்ப அங்கிருந்து வெளியே வரும்போது ஸ்பீடு தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான், ஹீரோயின் கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. நேர ஹீரோ கோர்ட் லேடி சாயாதான் போய் மீட் பண்ணி நடந்த விஷயத்தை கேட்கும்போது அவங்களும் அதே தான் சொல்றாங்க, அவன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான், ஆனா அப்பவும் கூட அவன் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தா, ஏன்னா அவன் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ எப்படி இருப்ப அப்படிங்கறத அவன் மைண்ட்ல இருக்கு, அதுவும் இல்லாம இங்கேயே இருந்தும் கண்ணு முன்னாடி சாகருக்கு அவன் விரும்பல. சோ நான் உங்ககிட்ட டைரக்டா கேட்க சொன்ன, அவன் கேட்டாலும் சாய் கேட்கும் போது நம்ம ஹீரோட்ட பதில் இல்லை. நம்ம ஹீரோயின் பாவம் இன்னும் அந்த ஆன்டிடோட் செய்யறது ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவ ஹெல்த் வேற இருக்க இருக்க மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யுவான்ல இருந்து வந்த அபிஷியலா போய் மீட் பண்றான். நேத்து உங்க வீட்டுல இருந்து உங்களோட கேரேஜ் கிளம்பிச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீங்க அங்கிள் ஏதாவது சேஃப் கேர் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும் போது அவன் பதில் இல்ல. சரி ஓகே, நான் தேடி பாக்குறேன் சொல்லிட்டு அவன் ஆளு விட்டு வீடு ஃபுல்லா தேட சொல்றான். அப்ப அந்த அபிஷியல் இருந்துட்டு, நான் ஹீரோயினை மீட் பண்ணப்பா ஏற்கனவே அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறான், என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது, ஒண்ணு இல்லப்பா, அவளை நான் விட்டுட்டேன், எப்படியோ சாக தான் போறான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாம அவ கூட இருக்கிற நீயும் அவனாலதான் சாக போறேன் அப்படின்னு சொன்னோட நம்ம ஹீரோ சரியான காண்டாயிடுறான். அதுக்கப்புறம் ஃபுல் கட்டுப்புள்ள ஹீரோயினை பாக்குறக்காக ஹீரோ வராரு, பட் ரூம்ல ஹீரோயின் இல்ல. நம்ம ஹீரோயினை பார்த்தா குயினி செக்அப் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. சோ பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு, இது டாக்டர் ஜாங் எனக்கு சொல்லி கொடுத்தது, உங்க உடம்பு இப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம குயினுக்காக சில மேக்கப் ஐட்டம் சோப் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. இதை பார்த்தோன்னே குயினுக்கு டவுட் வந்துருக்கு, அப்ப நீங்க இங்கிருந்து கிளம்ப போறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, இதுக்கு முன்னாடி நீங்க எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கு பதில் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஏன்னா நம்ம குயின் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க இதுக்கப்புறம் எங்க குழந்தை பொறுக்குமா பொறுக்காதா அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பொறுக்குமா சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது, நம்ம குயின் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனால அப்புறம் சிரிச்சிடுறாங்க. சோ நம்ம வாழ போறது கொஞ்சம் வருஷம் தான், உங்களால முடிஞ்ச அளவுக்கு லவ் காட்டுங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு கிங்க ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு, சோ உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, முடிஞ்ச அளவுக்கு உங்க லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, நீங்க ஹாப்பியா இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயின் வெளியே வந்தா ஆப்போசிட்ல வர ஹீரோ தரதரான்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான், ஏன் ரூம்குள்ள வந்து உன்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கானுங்க, ஆன்டிடோடையும் காணோம், இது எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கான். ஹீரோயின் எந்த பதிலும் இல்ல, பரவாயில்ல திருப்பி ஆன்டிடோட் பண்றதா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, என்னோட ப்ராமிஸ் நான் பிரேக் பண்ணாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், நீ இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எங்கிட்ட எந்த பிளான்மே கிடையாது, நான் என்ன பண்ணுவேன் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறாங்க இருந்து. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியும், முடிச்சுட்டு உட்காந்து
புலம்பிட்டு இருக்கான். அப்பவுமே நம்ம வில்ல அந்த ஹார்ட்டோட பொருள் எல்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிற பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கான். இதை கேட்கிற வெள்ளை மட்டும் கடுப்பாயிரம், இத்தனை வருஷம் உங்ககிட்ட இருக்க அதை வச்சு நீ ஒன்னும் பண்ணல, இப்ப மட்டும் என்ன பண்ண போற அப்படிங்கிற கேட்கும் போது, நம்ம சாம் இருந்துட்டு அந்த லூசு பையன் அங்கிள் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காத, ஏன்னா இப்ப அந்த பாக்ஸ் கிங்கோட ரூம்ல இருக்கு, அங்க போனா நீ மாட்டிக்குவ அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ சொல்லுவான். பட் இருந்தாலும் நம்ம வில்ல அந்த பாக்ஸ் திறந்து பார்த்தாதான் அவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியும். நான் நம்புறேன் கண்டிப்பா ஹெவன் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு எல்லாம் சரியான கட்டுப்பாயிடுறானுங்க. அப்ப தவளவா இருந்துட்டு ராயல் கார்ட்ஸ் எல்லாம் வரக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்புறது நல்லது அப்படிங்கிற சொல்றான். இதுல சாம் கடுப்பாயிட்டு, என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில எல்லாம் போட்டிருக்கானுங்க, அவ்வளவு சீக்கிரம் நான் வரமாட்டேன், அட்லீஸ்ட் 10 பேத்தையாவது இருச்சாதான் என் கோவம் அடங்கும் அப்படிங்கிற முனங்கிட்டு இருக்கா. நம்ம தவளவா வேற இந்த லூச வச்சுட்டு என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம வில்ல நம்ம ஹீரோயினை மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சாம் இருந்துட்டு, நாங்க தேடின வரைக்கும் எங்கனால ஹீரோயின கண்டுபிடிக்க முடியல, அவ சூலிங் பேங்க் கூட இல்ல, பட் ஜெயில இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து அவ குயினை பாத்துட்டு போறா, பட் அவ எப்ப வரா எப்ப போறான்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்கறதில்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லாமா, ஹீரோ நினைச்சா அவளை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம வெள்ள மண்டையன், உங்க டார்கெட் ஹீரோ தான் அப்படின்னா நான் வர உங்க கூட சண்டைக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப நம்ம சாம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறா, ஹீரோக்கு கை நடுங்கினதெல்லாம் சரி ஓகேடா அப்ப நானும் வரேன், ஹீரோ என்னோட பொறுப்பு, அவன் கூட நான் தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். சோ ஏதோ ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டா. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா ஹீரோ கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் கூட இருந்து காப்பாத்திருப்பான். சாம் கிட்ட இருந்தாகட்டும், அவ சாப்பிடும் போது ஏதாவது பொருளை செக் பண்றதாகட்டும், அவ தடிக்கு கொடுக்கும் போது காப்பாத்துறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான். சோ இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க கமாண்டர் வந்து டைம் ஆயிடுச்சு நீங்க ரூம் குள்ள போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஆல்ரெடி அந்த ரூம்ல தான் ஃபுல் அப்செட்ல நம்ம ஹீரோ நின்று இருக்காரு. அங்க வர ஹீரோயின், நீ பேசுற வரைக்கும் பேசிட்ட, இப்ப நான் பேசுறது கேளு, நான் ஆன்டிடோட் செய்ய போறேன், அதுக்கப்புறம் நான் இங்கதான் உன் உலகத்துல உன் கூட தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்கிற ஹீரோ சரியான கட்டுப்பாயிடுறான். இங்க இருந்தா என்ன நடக்கும் உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, பரவாயில்ல நான் செத்தால கடைசியில் உன் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஹீரோயின் சொல்றா. ஹீரோ கட்டுப்புல வெளியே போயிடறா, என்னதான் இருந்தாலும் கேப்டன் ஆச்சே, ஒரு பொண்ணு முன்னாடி ஃபீல் பண்ண முடியாது சொல்லிட்டு பக்கத்துல வெளியே போய் தனியா ஃபீல் பண்ணிட்டு வருது. வந்தவன் இப்பவே உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம டோர் கிட்ட போறோம், அந்த டோர் எப்போ ஓபன் ஆனாலும் சரி அது வரைக்கும் நம்ம அங்கேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் நம்ம ஹீரோயின் கேட்கிற மாதிரி இல்ல, அப்பவுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க போனா உன்னால கியூர் பண்ண முடியும் இல்லன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஏத்துக்கிற மாதிரி இல்ல, நான் அங்க போனா உன்னோட ஞாபகமாவே இருக்கும், என்னால நார்மலான லைஃப் வாழ முடியாது, நீயும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ டென்ஷன் ஆகும் போது அவனோட கை ஷிவரிங் ஆகிறத நம்ம ஹீரோயின் பாத்துறா. பயவுல மனசுடைஞ்சு போயிடுறா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதை பாக்குற ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக்ல நின்று இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.